ஹாய், என்னோட பேர் ஹரிஷ் சிவபிரகாசம். எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு செகண்ட் லீட் கேரக்டராக பண்ணியிருக்கேன். கேரக்டர் நேம் வந்துட்டு பாலா. படத்தோட நேம் வந்துட்டு 1982 அன்பரசின் காதல். 1982னா அந்த டைமில் நடக்கிற ஸ்டோரி கிடையாது. ஹீரோக்கு வந்து அந்த 82 மைண்ட் செட் இருக்குது. அவர் வந்து 3 இயர்ஸாக ஒரு மலையாளி பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ படித்து முடிச்சுட்டு திருப்பி வரப்போ லவ் சொல்லாமா வேணாமா அப்படி சொல்லி ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் அவர் லவ் சொல்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் கதை. அது ஒரு ட்ராவல் மாதிரி இருக்கும். அந்த ட்ராவலில் வந்து என்னென்னலாம் நடக்குது, அதில் ஹீரோ ஹீரோயின் எப்படி சர்வே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் என்னோட ஒரு காம்பினேஷன், அவரோட ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு ஹியூமராக இருக்கும். இப்போ தான் பார்த்துட்டு வரோம், ரொம்பவே நல்லா இருக்குது. கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் பார்த்துட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிக் மர்லின். 1982 அன்பரசின் காதல் அப்படின்ற இந்த படத்தில் வந்து டைட்டில் ரோலான அன்பு அப்படின்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட டெபு ஃபிலிம். இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம டேரக்டர் உல்லாஸாருக்கும் எடிட்டர் கிரேசன் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏடியா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எடிட்டர் சார் தான் இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணார் இந்த மூவிக்கு. ஸோ அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நம்ம ஸ்டோரி பார்த்திங்கன்னா 1982 அப்படின்னு அந்த 82 இயரை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு ஹீரோட கேரக்டர் வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப், அவர் ஒரு 80s மைண்ட் செட்டில் இருக்கிறவர். ஸோ அதனால தான் நம்ம அந்த 1982 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த 82 அப்படின்னு ஏன் வச்சுருக்கோன்றது வந்து படத்தில் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போது புரியும். ஸோ படத்தோட நெரேட்டிவ் எப்படின்னா, ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன் வந்து லவ் சொல்கிறதுக்காக ஒரு ட்ராவல் ஒன்று எடுக்கிறான். அந்த ட்ராவல் முடியும் போது அவன் லவ் சொல்லுவானா மாட்டானா அப்படின்றது தான் நம்ம ஸ்டோரி. ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறானா, எப்படி பண்ணுறான், எப்படி ஓவர் கம் பண்ணுறான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்கான பேட்டர்னாக சொல்லியிருக்கோம். அந்த த்ரில்லிங் பேட்டர்னுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ரொமான்ஸ் அண்ட் காமெடி வந்து எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்க நம்புகிறோம். எல்லோரும் தியேட்டரில் பார்த்துட்டு அவங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வா. இந்த படத்தோட பேர் வந்து 1982 அன்பரசின் காதல். இதில் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். 1982 அப்படின்னு ஒன்று அந்த காலம் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 1982னா அந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு தயங்குவானோ, இந்த காலத்துலேயும் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இது வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து மலையாளம் பாதி வந்து தமிழ் அப்படின்னா, மலையாளம் ஆக்டர்ஸும் கூட சேர்த்து நடிச்சிருக்காங்க. பாதி வந்து தமிழ்நாட்டில் பார்டரில் எடுத்தது போடி நாயக்கனூரில், பாதி வந்து மலையாளம் கம்பம் தேனி அந்த சைடில் வந்து எடுத்தது. இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டு பையன் எப்படி வந்து ஒரு மலையாள பொண்ணுக்கிட்ட போயிட்டு தன் லவ்வை சொல்கிறான், அதுவும் கேரளாவில் போய் சொல்கிறான் அப்படின்றதான் இந்த படத்தோட இது. மூவியோட ப்ரிவ்யூ பார்த்தோம், நல்லா வந்திருக்கு. படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லலை. ஏன்னா வந்து படம் உண்மையாகவே நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரமே வந்து ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்க, நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். 1982 அன்பரசின் காதல் படத்தோட டைரக்டர் என்னோடய பேர் உல்லாஸ் சங்கர். எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். படம் வந்த கேரளா தமிழ்நாடு பவுண்டரியில் படம் பண்ணியிருக்குது. மூணாறு, கம்பமெட்டு, தேனி, போடி நாயக்கனூர் என்னிடங்களில் படம் பண்ணியிருக்குது. புது ஆர்டிஸ்ட் படத்தில் நடிச்சிருக்குது. அனாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் 500,000 படம், 1000-க்கு மேலே படம் பண்ணியவர். அது படம் நல்லபடியாக வந்திருக்குது. எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். மீடியாவுக்கும் ஆடியன்ஸுக்கும் எல்லாம் ரொம்ப நன்றி. அன்பரசின் காதல் ஒரு மூவி செய்திருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டான மூவி, சோங்கும் நல்லா இருக்கு. எல்லாரும் நேரடி ஒன்று தியேட்டரில் பாருங்க. எல்லா இதிலுள்ள ஆளுகளுக்கும் இன்ட்ரெஸ்டான ரீதியில் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் நேரடி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமல் ரவீந்திரன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் தமிழ் மூவி. 1982 அன்பரசின் காதல். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிம். இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ ஆக்ட் பண்ணல. எல்லாரும் தேடல் பார்த்து என்கரேஜ் பண்ணுவோம். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.